ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோ காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். இன்றைய சனிக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்றைய நாள் ஏன் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லிடுறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகுண்ட ஏகாதசியானது வந்திருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த நாளாக மாறியிருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெகு விமர்சையாக விழாக்களானது நடந்தது. அதில் எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னென்னா, பரமபத வாசல் திறப்பறது தான். அதாவது சொர்க்க வாசல் எனக்கூடிய வாசல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய நாள் பெருமாள் கோவிலில் திறக்கிறது தான். அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் பயங்கரமான திருவிழாவாக கொண்டாடப்படும். கார்த்திகை மாதத்தில் எப்படி திருவண்ணாமலையில் மகா தீபம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெறுதோ, அதே போல் ஸ்ரீரங்கத்திலையும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெறும். அந்த வகையில் இன்று அதிகாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு அபிஷேக அலங்காரத்தோடு பெருமாள் வந்து சொர்க்கவாசல் வழியாக ஒரு காட்சியானது வெளியாயிருக்கு. வெளியான அந்த லைவ் வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ரீரங்கத்தில் அதிகாலையில் நடந்த அந்த விஷயத்தை வந்து இப்போ பாருங்கள். ஸோ கோவிலுக்கு போக முடியாமல் இருக்க பலரும் இந்த வீடியோ பார்க்கும்போது கோவிலுக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் பார்த்தது போல புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக பெருமாளை நினச்சிக்குங்க. பெருமாளை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளே போற்றி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சொர்க்கவாசலில் வந்து நேரில் பார்த்தது போல் நமக்கு புண்ணியம் வந்து சேரும். ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய வீடியோ வந்து பாருங்கள். அதிகாலையில் சரியாக 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாள் வாத்தியங்கள் முழங்க சொர்க்கவாசலில் வந்து நுழைந்து வரல வராரு. அதை பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள பெருமாள் வரும்போது கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமும் எழுப்பிட்டு இருக்காங்க. விண்ண முழங்குற அளவுக்கு அந்த கோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்திருக்கு. எப்பயுமே வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் சொர்க்கவாசலானது திறக்கப்படும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் வழிபாடு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசலானது திறக்கப்படும். நிறைய பேருக்கு இந்த சொர்க்கவாசல்னா என்ன, இது திறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ சொர்க்கவாசல் உருவான கதையும் அதை ஏன் இன்றைய நாள் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சொர்க்கவாசல் உருவான கதையை இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க. அதாவது விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதில் இருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றியிருக்கிறாங்க. இந்த இருவருமே தேவர்களை மிகவும் கொடுமையும் படுத்தியிருக்கிறாங்க. இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறிய தேவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டதுனால விஷ்ணுவுடைய சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவில் பகவானிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்கள் முறையிட்டிருக்கிறாங்க. பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மது கைடபரோடு போர் செய்திருக்கிறாரு. ஸ்ரீமத் நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள். அதாவது பெருமாளோடு போர் செய்ய முடியாத அந்த ரெண்டு சகோதரர்களும் பெருமாள்கிட்டயே வந்து சரணடைந்துட்டாங்க. பகவானே, தங்களுடைய சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்ற பணிவாக கூறி வேண்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்தோடு உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற வேண்டும் என்று அசுர சகோதரர்கள் பெருமாள் கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேண்டி கேட்டதுக்கு இணங்க தங்களை போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி அசுரர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்படி நமக்காகவும் பெருமாள் கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. நல்ல மனதோடு பெருமாள் கிட்ட இந்த மாதிரி அசுரர்கள் கேட்டதுனால பெருமாளும் மன இறங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரத்தை அழிச்சிருக்கிறாரு. அவர் அளித்த வரத்தின்படி யார் ஒருவர் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி நாளில்
கோவிலில் இருக்கக்கூடிய திருவரங்கு வடக்கு வாசல் வழியாக உள்ள வராங்களோ அவங்களுக்கு எல்லா வகையான முக்தியும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் வந்து வரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. மேலும் அதனை தொடர்ந்து தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நடக்குது. அன்று நடக்கக்கூடிய போது ஃபஸ்ட்டு பெருமாள் உள்ளே வருவார். ஸோ பெருமாளை தரிசிப்பவர்களுக்கும் பெருமாளை தரிசித்து பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அசுரர்கள் கேட்ட வரத்துக்கு இணங்க பெருமாள் கொடுத்த வரம். அதனால தான் இந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசலானது திறக்கப்படுது. பெருமாள் அங்கு பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி இனிதே நடைபெறுகிறது. இந்த ஏகாதசி நாளில் யார் ஒருவர் இந்த சொர்க்கவாசல் வழியே உள்ளே வராங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். ஸோ இப்போ நிறைய பேர் வயதானவர்களாக இருப்பீங்க, அவங்களா கூட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வர முடியாது. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாவே சொர்க்கவாசல் வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணா என்று அவருடைய மந்திரத்தை உச்சரித்து பெருமாளை தரிசித்தாவே பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளையும் பெற முடியும் என்று சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மந்திரத்தை நினச்சிக்கிட்டே பாருங்கள், இல்லை வாய் நிறைய உச்சரித்துக்கிட்டே பாருங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு. இல்லைனா கமெண்டில் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா இன்னும் உங்களுடைய பாவங்கள் நீங்கி மகாலட்சுமியுடைய அருளை வந்து நிறைய பெற முடியும். அதனால் இதை செய்யறதுக்கு இன்றைய நாள் மறந்துடாதீங்க. அதே போல் வைகுண்ட ஏகாதசி என்று உங்களை தரிசிக்கக்கூடிய அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டி என்று அந்த அசுரர்கள் வேண்டினதுக்கு இணங்க அந்த அசுரர்களுக்கும் மோட்சம் கிடைத்தது, அதன்படி நிறைய பேர் பாவம் செய்தவங்களுக்கும் மோட்சம் கிடைத்திருக்கு. அதனாலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சொர்க்கவாசல் திறப்பு ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக நடக்குது. அதுலேயும் ஸ்ரீரங்கத்தெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூலோகத்துடைய வைகுண்டம் என்ற பெயர் பெற்றிருக்கு. அங்கு நடக்கக்கூடிய ஏகாதசியை பார்க்கறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நமக்கு பல புண்ணிய நாம் செய்திருக்கணும், அதாவது பல கோடி புண்ணிய நாம் செய்திருக்கணும். அப்படி செய்திருந்தால் மட்டும்தான் அந்த பெருமாளை வந்து அங்கு வர்றதையும் பார்க்க முடியும், சொர்க்கவாசல் திறக்கிறதையும் பார்க்க முடியும். இன்றைக்கி லைவாக நம்ம சொர்க்கவாசல் திறந்ததை பார்த்துட்டோம், அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நடந்த அந்த அதிசயத்தை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா கோவிலுக்கு போக முடியாமையே நாம் இப்போ வீட்டில் இருந்தே சொர்க்கவாசல் திறக்கிறது பார்த்துட்டோம்ல, அதனால் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் இன்னும் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியே ஆகணும். அவரவர் செய்த பாவங்களும் அவரவர் செய்த தீமைகளும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாடத்தை வந்து கற்றுத்தந்துடும். அப்படி பாடத்தை கற்றுத்தரக்கூடிய பட்சத்தில் ஒரு சிலர் நாம் தெரியாமல் செய்ததை நாம் கண்டிப்பாக உணர்ந்து இனி நாம் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு நினைப்போம். ஆனால் செய்த பாவத்துக்கு தண்டனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைத்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் போது வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக மாறும். யாருக்காக ஒருத்தராக இருந்தாலும், அதாவது யாருக்காக ஒருத்தராக இருந்தாலும் அந்த தண்டனைங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்படி கொடுமையை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது அந்த மாதிரியான கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க செய்த தவறை திருந்தி இனி நீங்கள் நல்ல வழியில் வாழ்வதற்கு பெருமாளை நினைத்து இன்றைய நாள் யாராவது ஒருவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை வந்து செய்யுங்க. மற்றவங்க மனக்குளிர்ந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து மட்டும் நீங்கள் அவங்க கிட்டேருந்து பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் செய்த அந்த தண்டனைகளுக்கு கிடைக்கிறதில்ல, அதாவது நீங்கள் செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் கிடைக்கிறதில்ல, அந்த தண்டனைகளுடைய வீரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும். ஸோ இது இன்றைய நாள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாள் நீங்கள் பாவம் செய்தால் மட்டும்தான் தான தர்மம் செய்யணுங்கிறது கிடையாது. நீங்கள் நல்லபடியாக இருந்தால் கூட தான தர்மம் செய்யலாம். அதெல்லாம் இன்றைய நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் மறக்காமல் இன்றைய நாள் வந்து தான தர்மத்தை செய்திடுங்க. ஸோ இந்த ஒரு லைவ் வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த இந்த சொர்க்கவாசல் மூலிமா அவங்களும் வந்து புண்ணியம் அடையட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவாங்க.
இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களும் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சியை பார்த்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். மேலும் இதே போல் நிறைய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே லைவாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அதிசயமோ இல்லை வேறொரு இம்பார்ட்டண்டான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.